அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சொல்லப்படுற ஒவ்வொரு தகவலுமேவும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. எஸ்பிஓவில் வித்ட்ராவல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓல்டு மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வித்ட்ரா கொடுக்கும்போது உங்களுடைய வேலெட்டில், அதாவது ஒர்க்கிங் வேலெட்டில் 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துருங்க, ரைட்? நான் ஒர்க்கிங் வேலெட்லேயும் 500 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ஃபுல்லாத்தையும் ஜீரோ பண்ணுங்கள். அப்படி ஜீரோ பண்ணால் தான் அடுத்த தடவை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுல எந்த வித பிரச்சனையும் இருக்காது, ரைட்? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பழைய யூசர்ஸ், ஓல்டு யூசர்ஸ் கண்டிப்பாக உங்கள் வேலெட்டில் நீங்கள் வித்ட்ரா கொடுத்ததுக்கப்புறம் எதுவும் இருக்கக்கூடாது, ஜீரோ பண்ணணும். அது ஒர்க்கிங் வேலெட்டாக இருந்தாலும் சரி, நான் ஒர்க்கிங் வேலெட்டாக இருந்தாலும் சரி, ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸ் வேலெட் வந்து இருக்காது, அதனால் ஒர்க்கிங் வேலெட், நான் ஒர்க்கிங் வேலெட் ரெண்டையுமே வந்து ஜீரோ பண்ணுங்கள் எலிஜிபிளாக இருந்ததுன்னா, சரியா? ரைட், நியூ மெம்பர்ஸ் கண்டிப்பாக வெல்கம் போனஸ் வேலெட்டை ஜீரோ பண்ணியே ஆகணும், எடுத்தே தான் ஆகணும், ஓகேவா? அடுத்த தடவை அவங்களெல்லாம் கொடுக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக வெல்கம் போனஸ் வேலெட்டை கண்டிப்பாக வித்ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்களும் ஒர்க்கிங் வேலெட்டு, நான் ஒர்க்கிங் வேலெட்டை ஜீரோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓ கேட்டிருக்காங்க, சரியா? எந்த கட்டாயமும் இல்லை, ஆனால் இந்த டைமில் எஸ்பிஓவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஏன் அப்படின்னா, இந்த தடவை நீங்கள் ஃபுல்லாக ஜீரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த தடவை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது கால்குலேஷன் படி கரெக்டாக இன்ட்ரோ போனஸ் உங்கள் அப்ளைனர் இருக்கோ, இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஜீரோ பண்ணும்போது அவங்களோட இன்ட்ரோ போனஸ் உங்களுக்கோ கரெக்டாக ஆட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ யூஸருக்கு ஜீரோ பண்ணணுன்றது கட்டாயம் இல்லை, பட் எஸ்பிஓ டீம்லேருந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, நான் ஜீரோ பண்ண போகிறேன். நீங்கள் கோல்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், அதாவது 15 பேர் கொடுத்து நீங்கள் டைமண்டாகவே ஆயிருக்கலாம், இப்போ கொடுத்தா எனக்கு 20% பிடிப்பாங்களே, எஸ்பிஓ நம்மளுக்காக இவ்வளோ பண்ணும்போது ஒன் டைம் நம்ம எஸ்பிஓக்காக பண்ணக்கூடாதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமேவும் வேலெட்டை ஜீரோ பண்ண பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோல்டாவோ டைமண்டாவோ மாறலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ இப்போவே எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நீங்கள் 5 பேரை சேர்த்துட்டேன், 15 பேரை சேர்த்துட்டேன், இப்போ பிடிச்சா 20% பிடிப்பாங்களே, இந்த ஒன் டைம் நம்ம கம்பெனிக்காக சப்போர்ட் பண்ண தான் செய்யணும். நான் பண்ண போகிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், ரைட்? வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், சிம்பிளாக பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் இருக்கா? ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இப்போ வந்து வெல்கம் போனஸை நான் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், சரியா? ஸோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும், ரைட்? ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், பிரான்ச், சாரி, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம், பிரான்ச் எல்லாம் கரெக்டாக? கரெக்ட், ரைட். இந்த இடத்துல இப்போ கூட நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படியே நிப்பாட்டுங்க, எந்த அவசரமும் கிடையாது. ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பா, உங்கள் ஊர் பேர் காட்டலையா பிரான்ச் நேமில், நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ரைட்? 2 தடவை ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பேங்க் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி ஒன் டைம் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் போய் இன்னொரு தடையும் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2 தடவை பண்ணிட்டீங்க, இப்போ பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள், 1-to-1 சேட் வரட்டும், அதில் நீங்கள் போய்ட்டு கஸ்டமர் கேர்கிட்ட பேசி உங்கள் அக்கௌண்ட் நம்பரெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க, சரியா? தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக கொடுக்காதீங்க, ரைட்? ரைட். ஸோ இப்போ அவைலபிள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 1000 ரூபாய் இருக்குது. மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோ? 500. ஸோ இப்போ நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்? ஃபுல்லாத்தையும் எடுக்கணும், அதனால் 1000 கொடுக்குறேன், ரைட்? ஸோ 1000 ரூபா கொடுத்தாச்சு, பார்த்தீங்களா? 1000 ரூபா கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சப்மிட் கொடுக்க போகிறேன், ரைட்? கொடுத்துடலாமா? ஓகே, ரைட், சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அதே வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டில் போயிட்டு அடுத்த ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ வெல்கம் போனஸ் கொடுத்தாச்சு, இப்போ ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ரெக்வஸ்ட், ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது அதே மாதிரி மறுபடியும் பேங்க் டீட்டெயில்ஸ் காட்டுது,
ஸோ ஃபஸ்ட் டைமே நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எந்த வேலெட் செலக்ட் வேலெட் அப்படின்னு கொடுத்துருக்கா, இதில் எந்த வேலெட் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஏன்னா ஒர்க்கிங் வேலெட்டா நான் ஒர்க்கிங் வேலெட்டா, எனக்கு ஒர்க்கிங் வேலெட் ஆப்ஷனே காட்டலை சரியா. ஏன் அப்படின்னா எனக்கு அதில் இன்னும் 2000 ரூபா வரலை. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் ஒர்க்கிங் வேலெட்டு தான் செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த புள்ளியை செலக்ட் பண்ணணும் ரைட். இப்போ நான் வந்து நான் ஒர்க்கிங் வேலெட்டு செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணியாச்சு ரைட். அவைலபிள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 700. இப்போ நான் எவ்வளோ கொடுக்கணும், 700 கொடுக்க போகிறேன் ரைட். கொடுத்துடலாமா, கொடுத்துடலாம். 700 கொடுத்தாச்சு, சப்மிட் கொடுக்க போகிறேன். சப்மிட் கொடுத்த உடனே அவ்வளோதான், கொடுத்துடலாமா ரைட். ரைட், வித்ட்ரா ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா, முடிஞ்சு, அவ்வளோதான். சிம்பிள், ஈஸியாக இருக்கா, முடிஞ்சா, ஹாப்பியா? ஓகே ஓகே. ஒன் டைம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா திருப்பி உள்ளே போய் பார்க்கும்போது என்ன எப்படி காட்டுது அப்படின்றத பார்க்கலாம். வித்ட்ரா ரெக்வஸ்ட்குள்ளே போகலாம், வெல்கம் போனஸ்க்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் போனஸில் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுது. திரும்பியும் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருக்கா, இல்லை ரைட். கரண்ட்லி யுவர் வேலெட் அமௌண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் வித்ட்ரா அப்படின்னா நம்ம வேலெட்டில் அமௌண்ட் இல்லை. டேஷ்போர்டில் போய் பார்க்கலாம். ஸோ வித்ட்ரா கொடுக்கவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் வேலெட்டு 0 ஆயிடுச்சு, வெல்கம் போனஸ் வேலெட்டும் 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து சேரும். வெயிட் பண்ணலாமா, கனரா பேங்காக இருந்தால் 3 to 5 days, மேக்ஸிமம் 4 days ஒர்க்கிங் டேஸ் ரைட். அனதர் பேங்க்னா 7 to 10 days. இந்த தடவை கூடாயும் ஆகலாம், குறையாகவும் ஆகலாம், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்பிஓவில் ஒன்றே ஒன்று, நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணலாம். பொறுமை கடலினும் பெரியது ரைட். ஓகே, தேங்க்யூ. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு தான் நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு அப்டேட்னாலும், இது மட்டும் இல்லை, இது போல் வேறு ஒரு சில அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ எந்த அப்டேட்னாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் உடனே அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.